கொள்ளையர்கள் பேங்குக்குள்ள இருக்கிறவங்கள பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எத்தனை பேர்னு தெரியல. அங்க மாட்டிட்டு இருக்கிற பெண் போலீஸ் அதிகாரியோட கணவர் போன வருஷம் ஈராக்ல தன்னோட உயிரை பறி கொடுத்தவர். அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ரெண்டு சின்ன குழந்தைகள் வேற இருக்கு. அந்த பெண் அதிகாரிய காப்பாத்த அங்க யாராலையும் போக முடியல. பேங்குக்குள்ள இருக்க கொள்ளையர்கள் தொடர்ந்து சுத்திட்டே இருக்காங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மூணு திசையிலையும் நாம கட்டடத்தை நல்லா சுத்தி வளைச்சிருக்கோம். மேற்கு திசை மட்டும் தான் ஓபனா இருக்கு. கட்டடத்தை உடைக்காத, கட்டடத்தை உடைக்காத, கட்டடத்தை உடைக்காத. டிரெஸ் டைட். சரி சொல்லுங்க என்ன ஆச்சு. பேங்க்குள்ள நாலு கொள்ளையர்கள் பூந்திருக்காங்க. எட்டு பேரை பணைய கைதியா பிடிச்சிருக்காங்க. எங்க பெண் அதிகாரி வந்து இடையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த முடியாம அவங்க தொடர்ந்து சுடுறாங்க. ஒரு நிமிஷம், அங்க நெருங்க முடியாம அவங்க தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. துப்பாக்கி சுடுறவனால தாங்க முடியுமா? அவங்க ஆயுதங்கள ரொம்ப பயங்கரமானது. இருந்துட்டு போட்டோம். குட் ஜாப், குட் ஜாப். உண்மையிலே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. தப்பான இடத்துல தொடல, அதுக்காக நீ அழகா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதாவது கூட்டிட்டு போ. அவன் அந்த பொண்ணை காப்பாத்துறா. Good job. Hancock. Good job. இன்னும் முடியல. கொள்ளையர்களை நீதான் எப்படியாவது மடக்கணும். எல்லா இடத்தையும் சோதனை பண்ணுங்க. சுத்தி யாரு இருக்காங்கன்னு பாருங்க. பிரிஞ்சு போங்க. போலீஸ் பின்பக்கமா சுத்திக்கிட்டு வருது. அவனுக்கு என்னாச்சு? அவன் எங்க போய் தொலைஞ்சான்? எங்க போனான்னு கேக்குறல்ல. இங்க என்ன நடக்குது? நீ ஜெயில இருக்கான்ல கேள்விப்பட்டேன். வெளியே விட்டாங்க. எதுக்கு விட்டாங்க? நன்னடத்தைக்காக.